श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि प्रणय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये लक्ष्मीपतेर्यतिपतेश्च दैकधाम्नोः योऽसौ पुरा समजनिष्ठजगद्धितार्थं प्राच्यं प्रकाशयतु वः परमं रहस्यं संवाद एष शरणागति मंत्रसारः। शरणागति मंत्रम என்று சொல்லப்படக்கூடியது த்வய மந்திரம். அதனுடைய விவரணமாக சுவாமி பகவத் ராமானுஜர் அருளிச் செய்தது கத்ய த்ரயம். அது சம்வாத ரூபமாக அமைந்தது. லக்ஷ்மிபதேஹே யதிபதேஷ்ச தயைக தாம்னோஹோ என்பதாக தயா சமுத்திரமாக இருக்கக்கூடியவர்கள் லக்ஷ்மிபதியான எம்பெருமான், யதிபதியான பகவத் ராமானுஜர், இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடந்த சம்வாத ரூபமாக இருக்கக்கூடியது இந்த கத்ய த்ரயம் என்பது. அதற்கு வியாக்கியானமாக சுவாமி தேசிகன் சாதித்த கத்ய த்ரய பாஷ்யம் என்பது ரகசிய ரக்ஷா என்கிற தொகுப்பிலே வந்திருக்கு. அதாவது சுவாமி தேசிகன் கிரந்தங்களையே தொகுத்து ஸ்தோத்திரங்கள், காவியங்கள் அப்படிலாம் பண்றோமோ இல்லையோ, அதுல ரக்ஷா கிரந்தங்கள்னு இருக்கு. அதுல ரகசிய ரக்ஷா அப்படின்னு சிலது இருக்கு. அதுல இந்த கத்ய த்ரயம் சேர்ந்தது. ரகசிய ரக்ஷாயாம் கத்ய த்ரய பாஷ்யம் அதுல வந்தது. அதுல ராஜ்யம் பிரகாசேதுவ பரமம் ரகசியம் சம்வாத ஏஷ சரணாகதி மந்திரசாரஹா அப்படின்னு சரணாகதி மந்திரசாரமான இதுவே எங்களுக்கு அதனுடைய ரகசியத்தை பிரகாசனப்படுத்தட்டும் என்பதாக பிரார்த்தித்து ஆரம்பித்தார். இதுல முதல்ல ஸ்ரீ பிரபத்தி, புருஷகார பிரபத்தி முதல்ல இருக்கு. அதுக்கப்புறம் அகிலஹேய பிரத்தினீக என்பதாக ஆரம்பித்து சரணம் பிரபத்தியே என்பது வரைக்கும் எம்பெருமானுடைய திருவடியில பிரபத்தி செய்வதை பற்றி, அதாவது சரணாகதி செய்வதை பற்றி சாதித்தார். அதுக்கு விஸ்தாரமான வியாக்கியானம் தான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அசரண்ய சரண்யா அனன்ய சரணஹா தொற்பாதாரவிந்த யுகலம் சரணமகம் பிரபத்தியே என்பதாக ஆச்சரியமாக முடியுது. அங்க இதற்கு அப்புறம் இருக்கக்கூடிய விஷயங்கள், முதல்ல சரணாகதி கத்தியத்துல என்ன விஷயங்கள் அதையெல்லாம் நாம் இப்ப பார்க்கலாம். இந்த புருஷகார பிரபத்தி அப்புறம் திவ்ய தம்பதிகள் கிட்ட பிரபத்தி இது ஆனப்புறம் அத்திர துவயம் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. அதுக்கப்புறம் பித்தரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குருன் என்பதாக ஆரம்பித்து சில ஸ்லோகங்களை அனுசந்தானம் செய்கிறார். அத்திர துவயம்னா இந்த இடத்திலே துவய மந்திரம் அப்படின்னு இருக்கு. அத்திர துவயம் அப்படின்னு இருக்கு. இல்ல சுவாமி தேசிகன் வியாக்கியாதம் அப்படின்னு கூட சேர்த்துக்கணுங்கிற இந்த இடத்துல துவய மந்திரம் வியாக்கியானிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது அசரண்ய சரண்யா அனன்ய சரண தொற்பாதாரவிந்தயுகளும் சரணமகம் பிரபத்தியே அப்படிங்கிறது வரைக்கும் கத்தியத்துல துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம் ஒவ்வொரு அக்ஷரமாக வியாக்கியானம் இருக்கு. முதல்ல புருஷகார்பத்தி ஸ்ரீமன் நாராயணன் சொல்ற ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்திலிருந்து ஆரம்பிச்சு இது துவய மந்திரத்தினுடைய வியாக்கியானம் விஸ்தாரமாக இருக்கிறது. அதனாலே அத்திர துவயம் அப்படின்னா இது வரைக்கும் துவயம் வியாக்கியானித்தாயிற்று அப்படிங்கிறதாக அர்த்தம். இது ஒரு தாற்பயம். இல்லாட்டா இன்னொரு தாற்பயம் என்னன்னு கேட்டானா, அத்திர துவயம் அர்த்தானுசந்தானேன சக ஏவ முக்தம் வக்தவ்யம். இங்க துவயமானது அர்த்தானுசந்தானத்தோட இதுவரை சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். துவயத்தினுடைய அர்த்தானுசந்தானத்தோட கூட துவயம் சொல்லப்பட்டது, அதாவது பாஷ்யக்காரராலே சொல்லப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டா வக்தவ்யம் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த இடத்துல துவயத்தை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். அப்ப துவயத்தை சொல்லணும்னு சொல்றது அப்படின்னால சில பேர் கத்ய த்ரய அனுசந்தானத்துல அந்த இடத்துல துவய அனுசந்தானம் பண்ற வழக்கம். அதனால இப்ப எப்படி வேணா அர்த்தம் வச்சுக்கலாம். அத்திர துவயம் அப்படின்னு கூட பாராயணம் பண்ணலாம். தேசிகேந்திர உள்ளபடி அத்திர துவயம் வியாக்கியாதம் அப்படிங்கிற அர்த்தம் கிடைச்சிருக்கு. இல்ல துவயம் வக்தவ்யம் துவயம் சொல்லணும் அப்படின்னு அந்த பதத்தை வச்சுட்டோம்னா இப்ப துவய மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு அர்த்தம். இது சரணாகதியில அந்த சமயத்துல துவய மந்திரத்தை சொல்வார்கள். ஏன்னா துவய மந்திரம்ங்கிறது கரண மந்திரம். அது அதனால கரணமந்திரம்னா பிரயோக மந்திரம்னு அர்த்தம். முக்கியமான பிரயோக மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லுவார்கள், இல்லை சொல்லி வைப்பார்கள், ஏதோ ஒன்று பண்ணுவார்கள். அதை வச்சுட்டு வந்தது அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் மேல தொடர்ந்து ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு. பிதரம் ஆதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குரூன் ரத்ராணி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச சர்வதர்மாம் சந்த்யஜ்ய சர்வகாமாம் சாக்ஷரான் லோக விக்ராந்த சரணோ சரணம் தே விரஜம் விபோ என்பதாக முதல் 2 ஸ்லோகம். இதுல சரணம் தே விரஜம் விபோ அப்படின்னு மறுபடியும் நான் சரணாகதி பண்றேன் அப்படின்னு தான் வந்திருக்கு. ஏற்கனவே தான் சரணம் பிரபத்தியன்னு சொல்லிட்டாரு. இப்போ மறுபடியும் திருப்பி திருப்பி சரணாகதி பண்றார் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் சரணாகதி பண்றார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா சரணாகதிங்கிறது ஒரு தடவை தான் பண்ணணும். சக்கர தேவ அப்படின்னு இருக்கிற அப்படின்னால 2ஆம் தடவை பண்ண முடியாது. பின்ன இங்க சொல்ற சரணாகதினா என்னன்னு கேட்டா இதெல்லாம் அனுவாதம் அப்படின்னு பெயர். முன்னாடி சொன்ன சரணாகதி திருப்பி சொல்லிக்கிறார். திருப்பி சொல்லி அங்கங்கே ஏதாவது விசேஷம் சொல்லுவார். ஏதாவது பலனோ பல பிரார்த்தனையோ ஏதாவது ஒன்று இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பல பிரார்த்தனைக்கோ இல்லை வேற எதுக்காகவோ அதையே திருப்பி ஞாபகப்படுத்துகிறார், அதையே திருப்பி அனுவாதம் பண்றார். அப்படிங்கிறது மட்டும்தான். நீ எத்தனை தடவை சொல்றாரோ அத்தனை தடவை சரணாகதி பண்ணிருக்கார் அப்படின்னு கணக்கெல்லாம் பண்ண வேண்டாம். ஒரே தடவை தான் சரணாகதி என்பதாக அர்த்தம். இது பொதுவான விஷயம். இன்னும் கூட பல இடங்கள்ல பின்னாடி சரணாகதி எல்லாம் வரப்போகுது. அது எல்லாமே அனுவாதம்னா பண்ணதை திருப்பி சொல்லுதல், சொன்னதையே திருப்பி சொல்றதுக்கு அனுவாதம் அப்படின்னு பெயர். சில காரிய விசேஷத்துக்கா நாம சொன்னதையே திருப்பி சொல்றது ஒன்று, அந்த மாதிரியாக இது. இப்ப இந்த 2 ஸ்லோகம் பார்த்தோம்னா பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீன் குரு இவர்களை எல்லாம் விட்டு விட்டேன்னு அர்த்தம். பின்னாடி வருது என்னுடைய பிதாவையும் மாதாவையும் தாரான் நான் பத்னியையும் புத்திரர்களையும் பந்துக்களையும் சகிகளையும் குருகளையும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ரத்ராணி தனதான்யானி க்ஷேத்ராணி ச கிருஹாணி ச ரத்னங்கள் தனங்கள் தானியங்கள், க்ஷேத்திரம்னா நிலப்புலன்கள், கிரகம்னா வீடுகள், இதெல்லாமும் விட்டுவிட்டு சர்வ தர்மாம்ச சந்தியஜ்ய சர்வ தர்மங்களையும் விட்டுவிட்டு சர்வ காமாம்ச எல்லா ஆசைகளையும் விட்டுவிட்டு போக்கிய வஸ்துக்களையெல்லாம் விட்டுவிட்டு சாக்ஷரான் அக்ஷரத்தையும் விட்டுவிட்டு, அக்ஷரம்னா கைவல்யம், கைவல்யத்தையும் விட்டுவிட்டு லோக விக்ராந்த சரணோ சரணம் தே விரதம் விபோ விபோ பிரபுவே உன்னுடைய திருவடியை சரணமடைந்தேன். லோக விக்ராந்த சரணோ உலகத்தை எல்லாம் அளந்த அந்த திருவடிகள், அந்த திருவடிகளையே உபாயமாக பற்றினேன் அப்படின்னு அர்த்தம். சரணம் தே அவ்ரஜம் விபோ தே உன்னுடைய லோக விக்ராந்த சரணோ உலகளந்த திருவடிகளையே சரணம் உபாயமாக அவ்ரஜம் அடைந்தேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இந்த ஸ்லோகத்துல சரணாகதி எம்பெருமான் கிட்ட மோட்சத்துக்காக பண்ணும்போது சாதாரண பலன்கள்ல இவனுக்கு ஆசை எதுவும் இருக்காது, எல்லாத்தையும் விட்டுடணும் அப்படின்னு இருக்கிறபடினால அதெல்லாம் விட்டாதானே மோட்சத்துல ஆசையே வரும். அதனால இங்க எல்லாத்தையும் விட்டு விட்டேன் விட்டு விட்டேன் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. இங்க அதாவது போக்கியமான வஸ்துக்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கோம், ரத்னங்கள் தன தானியங்கள் முதலானது. நமக்கு அந்த போகத்தை சம்பாதித்து கொடுக்கிறவர்கள் அப்படின்னு யார் யார் இருக்காளோ, பிதா மாதா முதலானவர்கள்லாம், இவர்கள் எல்லாருமே சோபாதிகமான போகத்துக்கு தான் காரணமா இருக்காங்க. போக்கிய வஸ்துக்கள்லாம் சோபாதிக போக்கியம். சோபாதிக போக்கியம்னா ஏதோ கொஞ்ச நாளே போக்கியமா இருக்கும், அதுவும் இருக்குமா இருக்காதாங்கிறதுலாம் தெரியாது, நம்ம கர்மானுகுணமாக இருக்கும். சில சமயம் நம்ம போக்கியம் நினைச்சோமோ கடைசியில் அது போக்கியம் இல்லாமையும் போயிடும். அதனால இதுக்கெல்லாம் உபாதி உண்டு. உபாதி உண்டுன்னா சில கட்டுப்பாடுகள் உண்டு, சில காரணங்கள் உண்டு. இந்த காலத்துல இந்த காலத்துல தான் இவருக்கு போக்கியமா இருக்கணும், இந்த தேசத்துல தான் இவருக்கு போக்கியமா இருக்கணும் அப்படிலாம் எத்தனையோ நியமங்கள்லாம் உண்டு. அவருடைய கர்மானுகுணமாக அதெல்லாம் வரும். அதனால இந்த போக்கிய வஸ்துக்கள்லாம் சோபாதிக போக்கிய வஸ்துக்கள் அப்படின்னு பெயர். நிருபாதிக போக்கியம் அப்படின்னா அது எம்பெருமான் தான். ஏன்னா கர்மாதீனமாக இல்லாமல் எப்பொழுதுமே பகவத் அனுபவம் அப்படிங்கிறது பின்னாடி வரப்போகுது. அதனால இந்த ஸ்லோகத்துல சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டா, நிருபாதிக போக்கியத்துல ஆசைப்படுறவன் ஒருத்தன் சோபாதிக போக்கியத்தை போய் பிடிச்சுட்டு இருப்பானோ, அதெல்லாம் இன்னும் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவானோ, எல்லாத்தையும் விட்டு விடுவான் இல்லையா? அதை தான் சொல்றாரு. ஒண்ணுமில்ல அல்ப விஷயத்தெல்லாம் விட்டாதானே பெரிய விஷயத்துல நம்ம ஆசைப்பட முடியும். நான் யோசிச்சு பார்த்தா எப்படியானால் விபீஷண ஆழ்வான்னு சொல்றாரு இல்லையா, நான் எல்லாத்தையும் விட்டு விட்டேன், பரித்தெக்தாமய அலங்கா அப்படின்லாம் சொன்னான் இல்லையா, நான் லங்கையை விட்டுட்டேன், என்னுடைய மித்திரர்களை விட்டுட்டேன் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா எம்பெருமான் கிட்ட வரவர் ராஜ்யத்தை எல்லாம் கூட எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்திருக்கார். அந்த மாதிரியாக நிருபாதிக்க போக்கியமான எம்பெருமானை நான் சரணாகதியாக பற்றி அவனையே பரம புருஷார்த்தமாக பிரார்த்திக்கிறார். அதனால இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்பதாக இதையெல்லாம் விடுவது இங்கே சொல்லப்பட்டது. அதுல சகல விதமாக நமக்கு வேண்டியவர்கள் இந்த கர்மாதீனமாக யார் யார் வந்தாலோ எல்லாரையும் விட்டுட்டேங்கிறத சொல்லத்துதான் பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன் அப்படின்னு ஒண்ணு ஒன்னா சொல்றாரு. நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அப்பா அம்மா மனைவி புத்திரர்கள் பந்துக்கள் அப்படின்னு இவர்களை எல்லாம் விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இதுல இன்னும் சில பேர் விட்டுட்டாலே, அதாவது சொல்றதுக்கு விட்டுட்டா பிரித்தர்கள் வேலைக்காரர்கள் இன்னும் சில பேர்லாம் இருக்கா இல்லையோ, அவெல்லாம் சொல்லலையும் கேட்டா ரொம்ப முக்கியமானவாளை சொல்லியாச்சுன்னா இவாளையே விட்டாச்சுன்னா, அப்பா அம்மாவை எல்லாமே விட்டாச்சு, மனைவி மக்களையே விட்டாச்சுன்னா, அதுக்கப்புறம் பிரித்தர்கள் பத்தி அப்ப எனக்கு ரொம்ப வேண்டியவர்கள் அப்படிலாம் யாருமே கிடையாது. எல்லாரையும் நான் சோபாதிகமான போக்கியர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்தூன், இங்க பந்தூன்னு தனியா இருக்கு, இவர்கள் எல்லாருமே பந்துக்கள் தான். பந்துனா எந்த சம்பந்தப்பட்டவாளும் அர்த்தம். அம்மா அப்பா குழந்தைகள்லாம் மாத்திரம் இல்லாமல் எந்தெந்த உறவுக்காராலோ சம்பந்திகள் உட்பட அப்படின்னு எடுத்துட்டார் சுவாமி தேசிக். என்ன சம்பந்திகள், அதுக்கப்புறம் மச்சினர் அப்படிலாம் நிறைய பேர் இருக்கா இல்லையோ, அந்த மாதிரிலாம் வரவர்கள் உட்பட எல்லாரையும் விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். சகீன் குருன், குருன்னா எனக்கு ஞானத்தை கொடுத்தவர்கள், அதான் ஆச்சாரியர்கள்னு இல்லை, எனக்கு பொதுவாக ஞானத்தை கொடுத்தவர்கள் லௌகிக ஞானத்தை எல்லாம் கொடுத்தவர்களையும் விட்டு விட்டேன். அதுக்கப்புறம் ரத்ன அணிதன தானியானி கேத்ராணி கிருஹாணி, ரத்னங்கள் தனங்கள் தானியங்கள் நிலங்கள் வீடுகள் அப்படின்னு இருக்குங்க. ரத்னம்னு சொன்னதெல்லாம் எல்லாமே உபலட்சணம். அப்ப சொர்ணத்தை சொல்லலையே, சொர்ணத்தை வச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்க வேண்டாம். ரத்னானி அப்படின்னு சொல்லச்ச என்னென்ன அச்சேத்தன வஸ்துக்கள், அதாவது முன்னாடி சொன்னதெல்லாம் சேத்தனம், முதல் வரியில சொன்னதெல்லாம் சேத்தனர்கள், இரண்டாவது வரியில சொல்றதெல்லாம் அச்சேத்தனங்கள், போக சாதனமாக இருக்கக்கூடிய அச்சேத்தனங்கள் யார் யார் இருக்காலோ, அச்சேத்தனங்கள் என்னென்ன இருக்கோ அதுல வசதியானதை மாத்திரம் தான் இங்க சொல்றேன். இன்னும் ரத்னங்கள் தனதானியங்கள் இல்லாம ஒன்றும் இல்லாததெல்லாம் கூட நிறைய இருக்கு. ஆத்துல சில பாத்திரங்கள்லாம் பிடிச்சி வச்சு நின்றுட்டு இருப்போம் சில சமயம். எல்லாத்தையும் விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். ரத்ராணி தனதானியானி க்ஷேத்ராணிச்ச கிருஹாணிச்ச, க்ஷேத்திரங்களையும் கிரகங்களையும் விட்டுவிட்டேன். இந்த கிருஹாணிச்ச அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சேங் அப்படின்னா இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும், சொல்லாதெல்லாம் கூட எடுத்துக்கணும் அப்படின்னு ஆச்சு. அதனாலே இது வரைக்கும் சொன்னது என்ன ஆச்சுன்னு கேட்டா, பிரியேஷு ஹிதேஷு ச மோக்ஷ ததுபாய அனுபயுக்தேஷு குத்திரசித் சங்கோபி நயுக்தஹ இதி ஜ்ஞாபனாய பிதரம் இத்தியாதி விவிதோக்தி. மொத்தமா சொல்லாம தனித்தனியா சொல்றாரு இல்லையா, பிதரம் மாதரம் தாரான் அப்படின்னு. அதுல இவர் வேண்டியவர் அவர் வேண்டியவர் அவர் வேண்டியவர்னு யார சொன்னாலுமே யாருமே மோட்சத்துக்கு உபயோகப்படலைன்னா அவர் வேண்டியவர் இல்லை, அவர் வேண்டாதவர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் தனித்தனியா எடுத்து சொல்லியிருக்கு. பிரியேஷு ஹிதேஷு ச அப்படின்னு. இப்போ உதாரணமாக பிதா அப்படின்னா ஹிதத்தை செய்பவர், மாதா அப்படின்னா பிரியத்தை செய்பவர் அப்படின்னு பிரசித்தம் லோகத்துல. அப்போ பிரியத்தை செய்வரா இருந்தாலும் சரி, ஹிதத்தை செய்பவரா இருந்தாலும் சரி, லௌகிகமான பிரியமும் லௌகிகமான ஹிதமும் எனக்கு எதுவுமே வேண்டாமே. என்னுடைய பிரியமும் ஹிதமும் வேறையா இருக்கு, வேற புருஷார்த்தமாக இருக்கு. அதனால லௌகிக பிரிய ஹிதத்தை தரக்கூடியவர்களான அவர்களை நான் விட்டுவிட்டேன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்னு ஒன்றையும் பார்த்துக்கணும். ஒன்னு ஒன்றையும் இந்த மாதிரியான விசேஷங்கள் இருக்குள்ள, பிதா மாதா அப்புறம் மனைவி மக்கள் அப்படிலாம் சொல்லும் போது எல்லாத்துலையும் இந்த மாதிரி விசேஷம் இருக்கும். அதனால எதுவா இருந்தாலும் மோட்சத்துக்கு உபயுக்தமா இல்லையாங்கிறதான் கேள்வி. இப்போ மோட்சத்துக்கு உபயோகப்படாதவர்கள், பரம புருஷார்த்தமான பகவத் கைங்கரியத்துக்கு உபயோகப்படாதவர்கள், அவர்களை பலவிதமாக எடுத்து சொல்லி அவர்கள் யாரையும் நான் இப்பொழுது விரும்பவில்லை என்பதாக அர்த்தம். सत्राणि धनधान्यानि क्षेत्राणि च गृहाणि च அப்படினாச்சு. அதுக்கு அப்புறம் सर्व धर्मांश्च संत्यज्य सर्व कामांश्च साक्षरान् அடுத்து அனுஷ்டானத்துல வர இதுவரைக்கும் விஷயங்கள் போக்கிய விஷயங்கள் அப்படின அதுல பார்த்தார். இப்போ அனுஷ்டானத்துல பார்த்தோம்னா सर्व धर्मங்களையும் விட்டு விட்டேன் அப்படினு சொல்லும்போது இப்போ வந்து அதாவது लौकिक பலனுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விட்டு விட்டேன். லோகத்துல பிரியமாவோ ஹிதமாவோ என்னென்ன தர்மங்கள்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேனோ புருஷார்த்தத்துக்கு காரணமாக அதை விட்டு விட்டேன் அப்படின்னா. ஆனா சர்வ தர்மான்னு சொல்லியிருக்க எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்றாரு. அப்போ லௌகிகமா இல்லாமல் இன்னும் பகவத் புருஷார்த்தம் பகவத் சம்பந்தத்துக்கு காரணமானதையும் விட்டு விட்டாரா அப்படின்னு எடுக்க வேண்டாம். சர்வ அப்படின்னா இந்த லௌகிகமான புருஷார்த்தத்துக்கு காரணமான தர்மங்கள்லயே எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அந்த சர்வான் வந்திருக்கு. அதே வேற ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் உட்காந்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டா நித்திய நைமித்திக கர்மா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதனால தர்மன்னு வேற இருக்கும் இல்லைங்க. அதனால சாத்திய தர்மங்கள்ல பகவத் புருஷார்த்தம் பகவத் கைங்கரி ரூப புருஷார்த்தத்துக்கு அனுபயுக்தமானது எல்லாத்தையும் விட்டு விட்டேன் என்பதாக அர்த்தம். सर्व कामांश्च எல்லா காமம்னா போக்கியம்னு அர்த்தங்க. அதாவது என்ன கேட்டா இந்த தர்மானுஷ்டானங்கள் மூலமாக வரக்கூடிய போக்கியம் சொர்க்கலோக பிராப்தி முதலானது கடைசியில சத்தியலோக பிராப்தி வரைக்கும் கைலாசமோ சத்தியலோகமோ எது கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன்னு அர்த்தம். சாட்சரான அக்ஷரம்னு கைவல்யம் அதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ सर्वधर्मांश्च संत्यज्य सर्व कामांश्च साक्षरान् अक्षरத்தோடு கூட மொத்தத்தையும் விட்டு விட்டேன். எல்லா போக்கிய வஸ்துக்கள் போக்கிய அதாவது பலன்களாக வரக்கூடியது இங்க சொல்ற அது எல்லாத்தையும் விட்டு விட்டேன் என்பதாக அர்த்தம். இப்போ இதுல வந்து ரெண்டு மூணு சம்சயங்கள்லாம் வரும். அதுக்கெல்லாம் இப்ப சமாதானம் சுவாமி சாதிக்கிறார். முதல் சந்தேகம் என்னன்னு கேட்டா பிதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துன்னு இவர்களை எல்லாம் விட்டு விட்டேன்னு சொல்றாரு. இது சாஸ்திரியம் இல்லையே. ஏன்னா அம்மா அப்பாவை போய் பரித்தியாகம் பண்ணலாமா? நான் யாரா இருந்தாலும் மாத்ருதேவோ பவ பித்ருதேவோ பவ அப்படின்னு சொல்லியிருக்கு. மாதாவை தெய்வமாக பாவிக்கணும் அப்படின்னு பிதாவை தெய்வமாக பாவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அதுவும் உபநிடத்திலேயே சொல்லியிருக்கும் போது அவர்களை நான் விட்டு விட்டேன்னு சொல்றது எப்படி நியாயம்? விடக்கூடாதே. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்லோகம் இருக்கு விருத்தௌச்ச மாதா பிதரோ சாத்வி பாரியா சுதசிசு அப்படி அகாரிய சதம் கிருத்வா பர்த்தவ்யா மனுரப்ரவீத் அப்படின்னு மனு சொன்ன ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. விருத்தௌச்ச மாதா பிதரோ வயசான அம்மா அப்பாவை ரட்சிச்சாகணும். கட்டாயம் ரட்சிக்கணும். ரட்சிக்கட்டா மகாபாபம். சாத்வி பாரியா பாரியை ரட்சிக்கணும். சுதசிசு பையன் குழந்தையை ரட்சிக்கணும். அப்படி அகாரிய சதம் கிருத்வா இவளை ரட்சிக்க முடியலையே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு கையில வரும்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது இவாளை எப்படி நான் ரட்சிப்பேன்னு சொல்லக்கூடாது. தப்பு பண்ணியாவது ரட்சிக்கணும். இவாளை ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணியாவது ரட்சிக்கணுமா? அப்ப திருட்டுத்தனம் பெரிய தப்பா இவளை ரட்சிக்காம விடுறது பெரிய தப்பா அப்படின்னு கேட்டா இவாளை ரட்சிக்காம விடுறதுதான் பெரிய தப்பு. திருட்டுத்தனங்கிறது அவ்வளவு பெரிய தப்பு இல்லை அப்படின்னு ஆயிடும். நான் திருடவே மாட்டேன், நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன், நான் ரொம்ப நல்லவன், இவா என்ன ஆனா என்ன பண்ணி அதை பத்தி எனக்கு என்ன அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பொறுப்பு இருக்கு, அந்த கடமை இருக்கு. அதனால கட்டாயம் ரட்சிச்சாகனம். அகாரிய சதம் கிருத்வான் 100 பாபம் செஞ்சாலாவது அவளை ரட்சிக்கணும்ன்ற அப்படி கம்பல்சரியா மனு எழுதிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது நான் இவர்களையெல்லாம் விட்டு விட்டு எம்பெருமானை சரணாகதி பண்ணேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேள்வி. இப்போ அதற்கு சுவாமி பதில் சொல்றார். அப்படி இல்லை, இவர்களை விட்டு விட்டேன்னா ஒட்டுமொத்தம் விட்டுவிட்டேன்னு அர்த்தம் இல்லை. அர்த்த காமோபயோகிதையா பரித்தெஜ அப்படின்னு அர்த்தம். அதாவது அம்மா அப்பாவெல்லாம் நம்ம எதுக்காக அம்மா அப்பாவெல்லாம் நம்ம வந்து இது வரைக்கும் அம்மா அப்பாவை நம்ம கௌரவத்தோட எதுக்காக வச்சுட்டு இருந்தோம் முன்னாடி சின்ன வயசுலாம் கேட்டா நமக்கு வேண்டியதெல்லாம் வாங்கித்தரா வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குறா அப்படிங்கிறதுக்கு தானே. அந்த எண்ணத்தை எல்லாம் விட்டுட்டேன். அம்மா அப்பாங்கிற ரீதியில அவளை போஷணம் பண்றேன். ஆனா எனக்கு வேண்டியதை அவர்கள் வாங்கி தருகிறார்கள் அப்படிங்கிற ரீதியில எனக்கு அர்த்தத்துக்கோ எனக்கு காமத்துக்கோ உபயோகமாக இருக்காலும் இல்ல காமிய தர்மங்களுக்கெல்லாம் உபயோகமா இருக்காள் அப்படின்னா அந்த ரீதியில அவர்களை நான் பற்றவில்லை, அந்த ரீதியில விட்டுட்டேன். இதே அப்பாவோ அம்மாவோ மனைவியோ இவர்கள்லாம் பரம பாகவதாளா இருந்தா வச்சுக்கோங்க, அப்ப அவர்கள்லாம் உத்தேசம் ஆயிடுவார்கள். ஏன்னா பாகவதர்களா இருக்கிற அப்பா அம்மாவுக்கு செய்யறதுக்கு ரொம்ப பரம பாக்கியம் பண்ணி இருக்கணுமே அப்படின்னு. அதனால இதெல்லாம் உத்தேசியம் ஆயிடும். மனைவியே ஆனா கூட பாகவதமாக இருக்கக்கூடிய மனைவிக்கு இவன் செய்யக்கூடிய உபகாரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ, அதுவும் கைங்கரிய கோட்டியிலே சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கார். யாரு? சுவாமி தேசியனுடைய திருக்குமார குமார வரதாச்சாரியார் விரோத பரிகாரத்தில் சாட்சிக்க ஒரு விஷயம், அதுல சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது துளசிக்கு நீர் வார்ப்பாறை போலேன்னு ஒரு விஷயம் சாதிச்சார். அதாவது நம்ம காட்டிலும் சின்னவாடு கூட நம்ம கைங்கரியம் செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஏன்னா பகவத் விஷயமாக அவளுக்கு அந்த பகவத் விஷயம் தான் கைங்கரியாத விஷயமாக அவளுக்கு நாம ஏதாவது உபகாரம் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, சின்னவாளா இருந்தா சிஷ்யனா இருந்தாலும் சரி, புத்திரனா இருந்தாலும் சரி, இன்னும் எத்தனையோ ரொம்ப சின்னவனா இருந்தாலும் சரி, அவளுக்கு எல்லாம் உபகாரம் பண்ணா அதுவும் கைங்கரியம் அதுக்குன்னா ஆகும். சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் நன்னா உபதேசங்கள் எல்லாம் பண்ணாருன்னா அதுவும் அவர் பண்ற ஒரு கைங்கரியம் மாதிரி தான். இதுக்குதான் உதாரணம் சொன்னா துளசிக்கு நீர் வார்ப்பாறை போலே அப்படின்னு. துளசி செடிக்கு ஜலம் சேர்க்கிறோம், எவ்வளவு கௌரவத்தோட சேர்க்கிறோம். நம்ம துளசி செடிக்கு ஜலம் சேர்க்கச்சா சுத்தமான ஜலம் தான் சேர்க்கணும், ஆம சுத்தமா இருக்கணும், ஜலமும் சுத்தமா இருக்கணும், பிரதட்சணம் பண்ணணும், இத்தனை நியமங்கள்லாம் விஷயம் இருக்கும். இது என்னுடைய செடி தானே, செடிங்கிறது அச்சேதனம் தானே. அப்ப என்னுடைய எங்காத்து செடி தானே, எங்காத்து செடிக்கு நான் எப்படி சேர்த்தா என்ன அப்படிங்கிறதுலாம் கிடையாது. மத்தியானத்துக்கு மேலே தொடக்கூடாது, இப்படி எத்தனையோ நியமங்கள்லாம் உண்டு. துளசிங்கிறது அச்சேதனமாக இருந்தாலும் துளசி செடிங்கிறது அச்சேதனமாக இருந்தாலுமே அதுல அத்தனை கௌரவம் நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டா அது புருஷார்த்த உபயோகம், எம்பெருமானுக்கு திருவாராதனத்துக்கு உபயோகப்படக்கூடிய வஸ்துவான அப்படின்னாலே ரொம்ப கௌரவம் உண்டு அதுல. அதே மாதிரிதான் நம்மளுடைய புருஷார்த்தத்துக்கு, அதாவது பகவத் கைங்கரியத்து உபயோகமாக இருக்கக்கூடியவர்கள் யாரா இருந்தாலும் அவளுக்கு சகாயம் பண்ணால் அதுவும் கைங்கரியத்திலே செய்யும் அப்படின்னுட்டார். இப்ப அந்த மாதிரி ரீதியில அவர்களை ஆதரிப்பது விசேஷமானது. அதை இங்க சொல்லல, அதை விட்டுட்டுன்னு சொல்லல. அப்பாவை மொத்தம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இல்லை இங்க. என்ன என்ன கேட்டா போக்கியதா புத்தினாலே, எனக்கு போகத்தை சம்பாதித்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற புத்தினாலே நான் பிதா மாதாக்களை பற்றி இருந்தேன். ஆனால் அது இனிமேல் கிடையாது, ஏன்னா எம்பெருமான் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த மாதிரி அர்த்தம் வச்சுக்கணும். இல்லாட்டா மாத்திருதேவோப பிதிருதேவோபம் சாஸ்திரம் சொன்னதெல்லாம் அந்த அர்த்தத்துல தான் சொல்லியிருக்கு. அடுத்த விஷயம் இன்னொரு சந்தேகம், சர்வ தர்மாம்ச சந்தியஜ அப்படின்னு இருக்கு. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு அப்படின்னா அப்போ நித்திய கர்மானுஷ்டானங்கள்லாம் கூட விட்டுடலாமா அப்படின்னு கேள்வி. ஏன்னா சர்வாங்கிற பதம் ஒண்ணு இருக்கு, எல்லா தர்மங்களையும் விட்டுட்டு அப்படின்னு. அங்கேயும் இதே மாதிரிதான் அர்த்தம் சொல்லணும். பகவத் கைங்கரிய ரூபமா எல்லாத்தையும் செய்யதான் செய்யணும், அதையெல்லாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லல. பின்ன என்ன கேட்டா திரைவர்கிக தர்மேஷு பிரயோஜனாந்தரேஷு மோட்ச உபாயாந்தரேஷு அப்படின்னு. திரைவர்கிக தர்மங்கள், அதாவது லௌகிக பலன்களுக்கு காரணமான தர்மங்கள், போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கலாம் அப்படின்னா, சொர்க்கத்துக்கு உபாயமாக ஏதாவது பண்றேன் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் விட்டுடணும். எதை பண்ணாலும் போற வழிக்கு புண்ணியம் தேடிக்கிறதெல்லாம் கிடையாது இனிமேல். அந்த மாதிரியான தர்மங்கள்னு யாராவது சொன்னான்னா நீங்க இதை பண்ணுங்க, இதை பண்ணா நல்ல புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் விட்டுணும். அதனாலலாம் வைஷ்ணவர்கள்லாம் நிறைய விட்டுட்டான்னா காமிய தர்மங்களையெல்லாம் விட்டுட்டான். நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்கா, நீங்களாம் ஒன்றும் பண்ணலையே அப்படின்வா. காமிய தர்மங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, ஏன்னா பகவான் கிட்ட சரணாகதி பண்ணின அப்புறம் காமிய தர்மங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அதான் சர்வ தர்மான் அப்படின்னு அந்த காமிய தர்மங்களை தான் சொல்றாரு. இல்ல மோட்சத்துக்கான உபாயங்களை எல்லாம் கூட சொல்றாரு. நம்மள சரணாகதி பண்ணியாச்சு இல்லையோ, இனிமேல் உபாயாந்தரங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். அதனால விட்டு விட்டேன்னா அதுல ஆசையே இல்லை அப்படின்னு அர்த்தம். அது ஆரம்பிக்கவே போறது இல்லை, ஆரம்பிச்சு விட்டான்னு அர்த்தம் இல்லை, ஆரம்பிக்கவே போறது இல்லை. மூன்றாலும் அரியதனில் முயல வேண்டாம், முன்னமதில் ஆசை தானே விடுகதின்மை அப்படின்னு சொல்ற மாதிரியாக அதை ஆரம்பிக்கவே மாட்டோம், ஆரம்பிக்கணுங்கிற ஆசையே பட மாட்டோம், அந்த எண்ணமே வராது எங்களுக்கு. அந்த அளவு விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் அர்த்தம் சொல்லணுமே தவிர சர்வ தர்மாஷ்டன்னு சொல்லிருக்கு அப்படின்னால எல்லாத்தையுமே விட்டுட்டாருன்னு நித்திய கர்மாஷ்டத்தையும் விட்டுட்டான்னு சொல்லக்கூடாது. இதற்காக ஸ்ரீபாஷ்யத்துல ஒரு அதிகரணம் இருக்கு, விகிதத்வாச்ச ஆசிரம கர்மாபி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. அங்க ஆசிரமத்துக்கு கர்மமாகவும் ஆசிரமத்துக்காகவும் எல்லாத்தையும் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஆசிரமம்னா அந்தந்த கிரகஸ்தாசிரமம் இதெல்லாம் ஆசிரமங்கள், அந்தந்த ஆசிரம தர்மமாக வரக்கூடிய ஆசிரம கர்மங்கள் இருக்கோ, அதான் வர்ணாசிரம தர்மம் தானே சொல்றோம். அதனால வர்ண தர்மங்கள் ஆசிரம தர்மங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பண்ணணும். ஏன்னா விகிதத்வா விதிச்சு இருக்கிறபடினால அதையும் பண்ணணும் அப்படின்னு ஒரு அதிகாரம் இதுக்காக இருக்கு. அங்க கேள்வி என்ன இருந்ததுன்னு கேட்டா, உபாசனம் பண்றவன் இருக்காங்கயோ அவன் இதெல்லாம் பண்ணணுமான்னு கேள்வி. அவன் உபாசனத்துக்கு அங்கமா நிறைய பண்ணுவான், நிறைய கர்மங்கள்லாம் பண்ணுவான். உபாசனம் சித்திக்கணும்னா அதுக்கு அங்கமாக இவன் நிறைய யாகங்கள் விரதங்கள் இதெல்லாம் நிறைய பண்ணுவான். அதெல்லாம் பண்ணா போறாதா, நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கட்டாயம் பண்ணி ஆகணும். விகிதத்வா சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாஸ்திரம் சொல்லிக்கிச்சு பண்ண வேண்டாம்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்கு அதிகாரம்? அதுதானே. இல்ல உபாசனத்துக்காக பண்றேனே அப்படின்னா அதுவும் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு. இதுக்குமே சாஸ்திரம் சொல்றத பண்ணணும் அப்படிங்கிறது தானே. உபாசனத்துக்காக சாஸ்திரம் சொன்னா உபாசனத்துக்காக பண்ணு, இல்ல நித்தியகர்மானுஷ்டானமாக சாஸ்திரம் சொன்னா நித்தியகர்மானுஷ்டானமா பண்ணு. இப்போ ரெண்டு விதமாக சொன்னா ரெண்டு விதமாகவும் பண்ணு. அதுதானே தவிர அது வேண்டாம்னு சொல்றதுக்கான அதிகாரம் நமக்கு கிடையாது. ஏன்னா சாஸ்திரம் சொல்லியிருக்க நாம மீற முடியாது. சாஸ்திரங்கிறது எம்பெருமானுடைய அபிப்பிராயம். அதனால அந்த நியாயத்தினாலே வர்ணாசிரம தர்மங்கள்லாம் விடாமல் செய்ய வேண்டும். அதனால சர்வ தர்மான் அப்படின்னா காமிய தர்மங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். இங்க ஆசையை விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி வேற புருஷார்த்தாந்தரம், வேற புருஷார்த்தங்கள்ல பலங்கள்ல, அதாவது சர்வ காமாம்ச சாட்சாரான் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. சர்வ தர்மான் அப்படிங்கிறது உபாயத்தை சொல்றது, சர்வ காமான்ங்கிறது பலனை சொல்றது. தர்மங்களையும் விட்டு உபாயத்தையும் விட்டுட்டேன் பலனையும் விட்டுட்டேன்னு அர்த்தம். அப்ப அந்த பலன்கள்லாம் என்னென்ன பலன் இருக்கோ எல்லா பலத்திலையும் மோட்சத்தை காட்டிலும் மற்ற பலன்கள் எல்லாத்திலையும் நான் ஆசையை விட்டு விட்டேன் அப்படின்னு தான் அதுக்கும் அர்த்தம். ஏன்னா அதெல்லாம் அல்பமாக இருக்கு, அஸ்திரமாக இருக்கு அப்படின்னு அதுல பல தோஷங்கள்லாம் இருக்கிறபடினால அதையெல்லாம் பார்த்து விட்டு அதை விட்டு விட்டு என்பதாக அர்த்தம். சந்தியஜ்ய தெக்துவானா விட்டு விட்டுன்னு அர்த்தம். சந்தியஜ்யனா நன்னா விட்டு விட்டுன்னு அர்த்தம். நன்னா விட்டு விட்டுன்னா அதுக்கு அர்த்தம் சொன்னா ஆசையை கூட விட்டுட்டேன், ஏதோ இருக்கு ஏதோ விட்டுட்டேன் அப்படின்லாம் கிடையாது. சமயக் தெக்துவா சவாசனம் பரித்யஜ்ய, அதுல வாசனை கூட கிடையாது. முன்னாடி பண்ணியிருந்தேன் நடுவில் நம்ம விட்டுட்டேன் அப்படிலாம் கிடையாது. விட்டதா நல்லது, நன்னா விட்டாச்சு அப்படின்னு பரித்யக்தான்னு சொல்ல மாதிரி நன்றாக விட்டாச்சு என்பதாக அர்த்தம். அப்படி இல்லாட்டா இன்னொரு அர்த்தம் ஒண்ணு சொல்லலாம். அதாவது இந்த தர்மங்கள் எல்லாம் பண்ணா கூட சரணாகதிக்கு அங்கமாக பண்றதை விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். சரணாகதி பண்ணியாச்சு, இனிமே பண்றதெல்லாம் வர்ணாசிரம தர்மங்கள் சந்தியாவந்தனங்கள்லாம் சரணாகதிக்கு அங்கம் அப்படிங்கிறத விட்டு, சரணாகதிக்கு எதுவுமே அங்கம் கிடையாது. அதனால அங்கமாகவோ அங்கியாகவோ நான் இனிமே எதையுமே பண்ண மாட்டேன். எந்த இதுவானாலும் சரி, பண்ணாலும் சரி, இன்னும் வேற ஏதாவது சரி, சரணாகதி பண்ணியாச்சு. இனிமே போற காலத்துல சரணாகதிக்கு ஏற்றதாக சரணாகதிக்கு பலம் சேர்க்கறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. சரணாகதிக்கு யாரும் எந்த பலமும் சேர்க்க வேண்டாம். அதனால சரணாகதிக்கு அங்கமாக நான் எதையுமே செய்யாமல் அந்த நினைவே விட்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம். சர்வதர்மாம்ச சந்தியஜ்ய சர்வ காமாம்ச சாட்சரான். அதுக்கப்புறம் லோக விக்ராந்த சரணவ் சரணந்தே விரஜம் விபோ விபோ பிரபுவே எம்பெருமானே, லோக விக்ராந்த சரணவ் உலகளந்த உன்னுடைய இரு திருவடிகளை சரணமாக அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். இங்க லோக விக்ராந்த அப்படின்னு தனியா வேண்டாம்னு வச்சுக்கலாம். உலகளந்தவனே உன்னுடைய சரணவ் தே சரணவ் அப்படின்னு தனித்தனி பதமா கூட வச்சுக்கலாம். இல்ல உலகளந்த திருவடிகள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது எதுக்கு லோக விக்ராந்த அப்படிங்கறது எதுக்கு சொல்றாரு அப்படின்னு கேட்டா, நாங்க தான் இப்ப உன்னை சரணாகதி பண்றோம், ஆனா உன்னுடைய திருவடிகள் எப்பவுமே எங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றன அப்படின்னு காமிக்கிறதுக்கு தானே எங்க சிரஸ்ல அன்னைக்கு ஒரு நாள் திருவடியெல்லாம் வைத்தருளினாய் அப்படின்னு பகவானுடைய சௌலபியம் அதை காண்பிப்பதற்காக லோக விக்ராந்த என்பதாக சொல்றார். சரணம் லோக விக்ராந்த சரணவ் சரணம் தே விரஜம் விபோதே, உன்னுடைய அப்படின்னா இப்படி சுவாமியாகவும் பிராப்தியனாகவும் இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடிகளை சரணமாக உபாயமாக அவ்விரஜம் அடைந்தேன் அப்படின்னு அர்த்தம். இங்க அடைந்தேன்னா இல்ல உபாயமாக பற்றுகிறேன் அடைகிறேன் சொல்லணும். அடைந்தேன் அப்படின்னு சொல்ற எல்லாம் பூத காலத்தெல்லாம் நம்ம விவக்ஷ பண்ணக்கூடாது. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையோ அந்த மாதிரி இதெல்லாம் विभो अप्पडिनु विभुना प्रभुन अर्थम अदावदु अहम हि सर्व यज्ञानां भोक्ता च प्रभुरेव च भगवद्गीतैल कन्नन सोल्रा मादिरि पलनै कुडुपवन अप्पडिनु अर्थम प्रभुना पलनै कुडुपवन अर्थम उल्ला अदनाल पलनै कुडुपदற்கு எம்பெருமான் சித்தமாக இருக்கான் அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை நான் அடைந்தேன் அப்படிን காமிக்கிறதுக்காக இங்க விபோங்கற பதம் போடுறார் அப்படி இல்லட்டா விபுனா பிரபுன்னு அர்த்தம் வெச்சிண்டு எம்பெருமானுடைய பரத்வத்தை சொல்லுகிறது அப்படினு வெச்சுக்கலாம் பத்தே உன்னுடைய அப்படினு சொல்லும்போது அவருடைய சௌலபியத்தை சொல்லுகிறது விபு பிரபுவே என் முன்னாடி வந்து நிக்கிற உன்னுடைய திருவடிகளை சரணாகதி அடைந்தேன் உன்னுடைய நேர நிக்கிற பெருமான் அதனால சௌலபியம் பிரபுவே அப்படினு ஸ்ரீவைகுண்டத்துல நமக்கு பலனை கொடுக்கக்கூடிய பெருமான் அதனால அவனுடைய பரத்வத்தை சொல்லுகிறது என்பதாக சொல்லலாம் अर्थ श्लोकम् त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव गुरुस्त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवा இப்படியாக எல்லாத்தையும் விட்டு விட்டார் அப்படினா அப்புறம் என்ன பண்றதுன்னு கேட்டா எம்பெருமான் தான் எல்லாமே மாதா பிதா பந்து எல்லாமே எம்பெருமான் தான் எம்பெருமானே நீர்தான் எல்லாம் அப்படின்னு அர்த்தம் அதனால உபாயத்துவம் உபேயத்துவம் எல்லாம் எம்பெருமான் கிட்ட இருக்கு என்பதாக காமிக்கிறது இதே எம்பெருமானே மாதா பிதா தேவதேவ துவம் ஏவ மாதா நீதான் எனக்கு மாதா பிதாச்ச துவமேவ அப்பாவும் நீதான் பந்துச்ச துவமேவ என்னுடைய பந்துவும் நீதான் அப்படி ஒன்னு ஒன்னு சொல்றார் அதாவது எம்பெருமானை பற்றி வேதமே சொல்லச்ச மாதா பிதா பிராதா நிவாச சரணம் சுகிருத் அப்படின்னு வேதமே சொல்றது எம்பெருமானே மாதா பிதா அப்படின்னு எல்லாம் நாராயணன் அப்படின்னு எடுத்து சொல்றது அதனால அப்படிப்பட்ட நாராயணன் கிட்ட அதை அனுசந்தானம் பண்றார் அப்படின்னு துவமேவ மாதா ச பிதா துவமேவ அப்படின்னு சொல்லச்ச கூட முன்னாடி சொன்ன மாதிரியாக மாதா அப்படின்னு கேட்டான்னா ஹித பிரியத்தை செய்பவர் பிதானா ஹிதத்தை செய்பவர் அப்படிலாம் எல்லாத்தையுமே வச்சுக்கணும் இப்போ சுவாமி தேசிய இன்னொரு தாற்பயம் ஒன்று சொல்ற माता प्रलय दशायाम् उदरे स्थापयित्वा प्रसवनात् प्रिय प्रवर्तादिगे प्रवर्तकत्वादिभिश्च पिता अहं जीवप्रदः पिता इति स्याः हित प्रवर्तकश्च बन्धुः அதாவது தன்னுடைய திருவயிற்றிலே நம்ம எல்லாம் பிரளய காலத்திலே வைத்து ரட்சித்தான் அதற்கப்புறம் சிருஷ்டித்தான் அப்படின்னா மாதா தானே அம்மா தானே குவாயத்தில் வச்சு ரட்சிக்கிறார் அப்புறம் குழந்தையை பிரசவிக்கிறார் அந்த மாதிரியாக எம்பெருமான் பண்ற அப்படின்னா அவனை மாதா அப்படின்னு தாராளமா சொல்லலாம் அப்படின்னாரு அந்த மாதிரி பிதா அப்படின்னு தாராளமா சொல்லலாம் ஏன்னா எம்பெருமான் தான் பிதாவா இருக்கான் அதாவது நமக்கெல்லாம் பிதாவாக இருக்கான் மாத்திரம் இல்லாமல் நமக்கு பிரியத்தை எல்லாம் செய்து கொடுக்கிறான் ஹிதத்தை எல்லாம் செய்து கொடுக்கிறான் அப்படிங்கிறதுனாலையும் பிதா அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி நமக்கு ஹிதத்தை எல்லாம் செய்யற அப்படின்னாலே பந்து பந்துன்னா நல்லது செய்வது தானே பந்து அப்படின்னு பந்து சம்பந்தாந்தரேபி அஹித சம்பந்தாந்தரேனாபி அஹித நிவர்த்தனார்ஹா ஏதோ ஒரு சம்பந்தத்தை வச்சுண்டு நமக்கு கஷ்டத்தை எல்லாம் போக்கடிக்கிறவருக்கு பந்து அப்படின்னு பெயர் குருஹூ அப்படின்னா அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் எம்பெருமான் தான் குரு எப்பவுமே குரு பரம்பரையில இருக்கிறோம் இல்லையோ அதனால குருங்கிறதும் ஒட்டும் பொதுவாகவே நமக்கு பல அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறபடினாலையும் குருன்னு ஒட்டும் துவமேவ வித்யா நீதான் வித்யா அப்படிங்கிற இப்போ உபாயத்துக்கிட்ட வர அதாவது என்ன கேட்டா எனக்கு உபாயமா இருக்கக்கூடிய என்னென்ன வித்தியைகள் இருக்கோ அந்த எல்லா வித்தியும் பிரவர்த்தனம் பண்றவன் நீயானபடினால நீரே வித்யா அந்தந்த வித்தியக்கான பலனை கொடுப்பவும் நீயானபடினாலே நீதான் அந்த வித்யா அப்படின்னு அர்த்தம் திரவிடம் அப்படின்னா செல்வம்னு அர்த்தம் நீதான் எல்லா செல்வமும் அப்படின்னு அர்த்தம் இப்போ துவமேவ சர்வம் எல்லாமே நீதான் எனக்கு சகலவிதமான போக்கியமாகவும் இருக்கக்கூடியவன் நீதான் அப்படின்னு அர்த்தம் மம தேவ தேவா மம இப்படி உன்னிடம் சரணாகதி பண்ண எனக்கு இதரம் மாதரம் தாரான் புத்திரான் பந்துன் சகீன் குருன்னு லௌகீகமாக இருக்கக்கூடிய லௌகிக தேவைகளையெல்லாம் விட்டுவிட்ட எனக்கு சகல விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து வைப்பவனாக பரம புருஷார்த்தத்தை கொடுக்கக்கூடியவனாக நீயே இருக்கிறாய் தேவதேவா அப்படின்னு சர்வ விதத்திலையும் உத்கிருஷ்டனான தேவாதி தேவனை நீரே இருக்கிறீர் என்பதாக அர்த்தம் அடுத்த 2 ஸ்லோகம் போ पितासि लोकस्य चराचरस्य त्वमस्य पूज्यश्च गुरुर्गरीयान् तत्त्वत्समोऽस्त्यभ्यधिकः कुतोऽन्यः लोकत्रयेऽप्य प्रतिमप्रभाव तस्मात् प्रणम्य प्रणिधाय कायं प्रसादये त्वामहमीशमीड्यम् पितेव पुत्रस्य सखेव सख्युः प्रियः प्रियायार्हसि देव सोढुम्। पितासि लोकस्य चराचरस्य इंद चराचरमान इंद लोकत्तुक्केल्लाम नीर्दान पितावाह इरुक्कीर पूज्यनान गुरुवागुम उयर्ंदवान गुरुवागुम नीर्दान इरुक्कीर पूज्यनागुम इरुक्कीर गुरुवागुम इरुक्कीर उमक्कु सममानवर यारुम किडैयादु उम्मै विड मेंपट्टवर एप्पडी इरुक्क मुडियुम सकल लोकत्तिलुम अप्रतिम प्रभाव ओप्पिल्लाद प्रभावम उडैवनाह इरुक्कीर आगैयाले நீர் பிதாவாகவும் மாதாவாகவும் சகல விதமான பந்துவாகவும் இருக்கிறபடியினாலே உம்மை சேவித்து பிரணம்ய பிரணிதாய காயம் அப்படின்னா என்னுடைய சரீரத்தை கீழே வைத்து உம்மை சேவித்து நான் பிரசாதயேத்வாம் அகம் ஈசம் ஈட்யம் ஈசனாவும் ஈட்டினாவும் இருக்கிற உம்மை பிரசாதையே சரணாகதி பண்றேன்னா அர்த்தம். ஈசன்னா சர்வேஸ்வரன், ஈட்டின்னா ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். पितेव पुत्रस्य सखेव सख्युः அப்ப என்னுடைய பாபங்களை எல்லாம் நீர் பொறுத்துக் கொள்ள வேணும். எப்படியானால் பிதேவ புத்திரஸ்ய பிதாவானவர் புத்திரனுடைய தோஷங்களை பொறுத்துக் கொள்வது போல, சகாவானவர் தோழனுடைய தோஷங்களை பொறுத்துக் கொள்வது போல, பிரியனானவர் மற்றொரு பிரியனானுடைய தோஷங்களை பொறுத்துக் கொள்வது போல நீர் என்னுடைய தோஷங்களை பொறுத்துக் கொள்ள வேணும் என்பதாக அர்த்தம். அதாவது முன்னாடி போன ஸ்லோகத்துல தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ அப்படின்னு எம்பெருமானே பிதா எம்பெருமானே மாதா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன் ஸ்லோகத்துல காமியங்களான பிதா மாதாக்களை விட்டார். எம்பெருமானே பிதா மாதா அப்படின்னா எனக்கு மாத்திரம் இல்லை சகல லோகத்துக்கும் எப்பொழுதுமே நீர்தான் பிதா நீர்தான் மாதா அப்படின்னு நிருபாதிக பித்திருத்துவம் எம்பெருமானுக்கு இருக்குங்கிறத காமிக்கிறார். இப்போ பிதாசி லோகஸ்ய லோகத்துல எல்லாருக்கும் பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு பிரம்மாவுக்கும் பிதா இவர் தானே, பிரம்மாவையும் சிருஷ்டித்தோர் இவர் தானே. பிதாசி லோகஸ்ய சராச்சரஸ்ய சகல சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் எல்லாத்துக்கும் நீர் தான் பிதா, சகல ஜந்துவுக்குன்னு வச்சுப்போம். தொமஸ்ய பூஜ்யஸ்ச நீ இந்த லோகத்துக்கு பூஜ்யனாகவும் இருக்க, ஏன்னா பிதா மாத்திரம் இல்லை பூஜ்யனான பிதா பூஜ்யனான குரு அப்படிலாம் இருப்பான். சர்வகர்ம சமாராத்தியனாக இருக்கக்கூடியவன் குரு கரியான் குருவா இருக்க, குரு குரு மாத்திரம் இல்ல கரியான் உயர்ந்த குருன்னு அர்த்தம். கரியான்னா பூஜ்யதமஹா அப்படின்னு கீதா பாஷ்யத்தில் சாதிச்சு, ஏன்னா பகவத்கீதா ஸ்லோகம் இது கீதா பாஷ்யத்தில் சாதிச்சிருக்கார். அதனாலே பூஜிக்கப்பட வேண்டிய உத்தமமான குருவாக நீர் இருக்கீர். நத்வத்சமோஸ்தி உமக்கு சமமானவர் யாருமே கிடையாது. அப்யதிக குதோன்யா உன்னை காட்டிலும் உயர்ந்தவர் எப்படி இருக்க முடியும்? உனக்கு சமமானவர் யாரும் கிடையாதுனா எந்த விதத்துல சமமானவர் கிடையாதுன்னா எந்த விதத்திலயும் சமமானவர் கிடையாது. பரத்வத்திலையும் உனக்கு சமமானவர் கிடையாது, காருண்யத்திலையும் உமக்கு சமமானவர் அப்படிங்கிறது கிடையாது. அதனால அதை வச்சுக்கணும். இங்க உமக்கு சமமானவர் கிடையாது, உயர்ந்தவர் கிடையாது மாத்திரம் இல்லை. ஏன்னா பிதாசி லோகசியம் தானே சொல்லுங்க, நீரே பிதாவா இருக்கார், நீரே பந்துவா இருக்கார், நீரே பூஜ்யனா இருக்கார். அப்படி பார்க்கும்போது இந்த காருண்யம் அப்படிங்கிறதுல கூட உமக்கு சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு கீதா பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நத்வத்சமோஸ்தி அப்யதிக குதோன்யா உமக்கு சமமானவரே யாரும் கிடையாதுன்னும் போது உம காட்டும் உயர்ந்தவர் எப்படி இருக்க முடியும், வேற யார் இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா லோகத்திலேயே அப்பிரதிம பிரபாவ பிரபாவத்தினாலே அப்பிரதிம உப்பில்லாத பிரபாவத்தை உடையவன். லோகத்திரயம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா மூணு லோகம் மாத்திரம் அர்த்தம் இல்லை, பத்த முக்த நித்திய ரூப அப்படிங்கிறார். பக்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் மூணு பேர் எடுத்துக்கும். மூணு பேர் யாருமே நித்திய சூரிகள் பட முக்தர்கள் உட்பட வந்து அப்பிரதிம பிரபாவ உன்னுடைய பிரபாவம் யாருக்குமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லாட்டா லோகத்துலன்னா எல்லா லோகத்திலையும் எல்லா லோகத்துல இருக்கிற எல்லா பதார்த்தங்களுக்கும் அப்படின்னு அர்த்தம். தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் தஸ்மாத் ஆகையாலே அதாவது எனக்கு நிருபாதிக பிதாவாகவும் சகலவிதமான பந்துவாகவும் நீரே இருக்கிறபடியினாலே பிரபாவத்தினாலேயும் உப்பில்லாதவனாக இருக்கிறபடியினாலே பிரணம்ய அப்படின்னு நான் சரணாகதி பண்ணேன். प्रणिधाय कायम, कायमना शरीरम, शरीरते प्रणिधायन कीड़े पोट्टुनु अर्थम, कीड़े विलुंदु सेविच्चु நான் சரணாகதி பண்ணிருக்கேன். வாய பிரணிதானம் அப்படின்னு சரணாகதி பண்ணும்போது சில பேர் கீழே விழுந்து சேவிப்பா. எதுக்காக அப்படின்னு கேட்டா, மொத்தம் எங்கேயில எதுவுமே இல்லை, நான் மொத்தமாக கீழே விழுந்துட்டேன், என்னுடைய வியாபாரங்கிறது எதுவுமே கிடையாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக. சரீரத்தினால கையால் நின்றுதான் வச்சுக்கோங்க, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும், வாயால ஏதாவது சொல்லணும்னு தோணும், அதெல்லாம் ஒண்ணுங்க கீழே விழுந்தாச்சு, டவுன், இனிமே ஒண்ணும் கிடையாது, எம்பெருமான் தான் அப்படின்னு அவன் சந்நிதியில கீழே விழுந்தாச்சுன்னா அவனுடையவன் அப்படின்னு அர்த்தம். அதை காண்பிக்கிறதுக்காக தான் தண்டம் சமர்ப்பிக்கிறது. தஸ்மாத் பிரணம்ய பிரணிதாய காயம் பிரசாதையே துவாம், பிரசாதையனா உமக்கு திருவுள்ளம் உகப்புக்காக செய்கிறேன் அர்த்தம். பிரசத்தினா திருவுள்ளம் உகப்பு, அதாவது சரணாகதி தான் பண்றேன், சரணாகதி பண்றதுனாலே உங்களுடைய திருவுள்ளம் உகக்கும் அப்படின்னு. சரணாகதியும் ஒரு பிரசாதனம் அப்படின்னு சொல்லுவான், அதை சொல்றேன். பக்தியோகமும் ஒரு பிரசாதனம், சரணாகதம் ஒரு பிரசாதனம்னா எம்பெருமான் திருவுள்ளம் உகக்கும்படி இருக்கக்கூடிய உபாயம் அப்படின்னா. துவாம் உன்னை, அகம் நான், எல்லாம் அர்த்தம் வச்சுக்கணும். உன்னைனா பிதாசி லோகஸ்யன்னு சொல்லப்பட்ட உன்னை, அகம் அப்படின்னா அகிஞ்சனகா அனன்யகதிகி அப்படின்னு இருக்கக்கூடிய நான், ஈசம் ஈட்யம், அதுவும் இல்லாம நீ எப்படி இருக்கிறாய் அப்படின்னு கேட்டான்னா ஈஸ்வன் சர்வலோகேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், ஈட்யம்னா ஸ்தோத்திரம் பண்ணப்படக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னா. நீ சர்வலோகேஸ்வரனாக இருக்கிற அப்படின்னாலே உன்னை சரணாகதி பண்ணால் எனக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும், மோட்சம் வரைக்கும் கிடைக்கும். அப்ப இத்தனை பாப்பம் பண்ற எனக்கும் மோட்சம் கிடைக்கும்னா அப்ப நீதான் ஈட்யன், நீதான் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன், உன்னைதான் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதாவது ஸ்தோத்திரம் பண்ணப்பட தகுந்தவன், வேற யாரையும் நான் ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கும் கூட இப்படி உயர்ந்த புருஷார்த்தத்தை நீ கொடுக்கிறபடினாலே அப்படின்னு. அப்புறம் நீ என்ன பண்ணணும் கேட்டா, என்னுடைய பாபங்களை எல்லாம் மன்னித்தருள வேணும் அப்படின்னு சொல்ற. பிரிய பிரியாயார்கசி தேவ சோதும், எப்படியானால் நீயும் பிரியன் நானும் பிரியன், பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுன்னு அதெல்லாம் உதாகரணம். பிரிய பிரியாய, ஏன்னா எனக்கு நீதான் பரமப்பிரியன், உனக்கு நான் தான் பரமப்பிரியன். ஏன்னா பிரியோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சச்சம் மம பிரியா அப்படின்னு பகவான் தானே சொல்லியிருக்கான். அதனால எப்போ உன்கிட்ட வந்து சரணாகதி பண்ணிட்டேனோ அப்போ உனக்கு பிரியன் நான், நான் எப்போ உங்ககிட்ட சரணாகதி பண்றேனோ அப்போ எனக்கு பிரியன் நீ, அதனாலதான் உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்றேன். நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடியது சாதாரண சம்பந்தம் இல்லை, பிரியனுக்கும் பிரியனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம். அதுதான் பிதேவ புத்திரஸ்ய, பிதாவானவர் புத்தனுடைய தோஷங்களை மன்னிக்கிறார், ஏன்னா பிரியங்கிறபடினால. சகேவ சக்யு, சகாவானவர் இன்னொரு சகாவுடைய தோஷத்தை மன்னிக்கிறார், ஏன்னா அவன் பிரியமானபடினால. அதை உதாரணமா வச்சு தேவனே நீயும் பிரியன் என்பதாக என்னை பாவித்து என்னுடைய தோஷங்களை மன்னிக்க வேணும் அப்படின்னு. பிரிய பிரியாயார்கசி தேவ சோடும், சோடுனா சகித்துக் கொள்ளவ, சகித்துக் கொள்வதற்கு அர்கசி ஏற்றவர் அர்த்தம். எதை சகிச்சுக்கணும் அப்படிங்கிறது பின்னாடி வரப்போகுது. அபராதங்கள்லாம் நான் என்னென்ன அபராதங்கள்லாம் பண்ணினேனோ பண்றேனோ பண்ண போறேனோ, கிருதான் கிரியமானான் கரிஷமானாச்சு சர்வான் அசேஷதா சமச அப்படின்னு வரப்போறது. அதனால அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக இப்போ சோடும், சைத்துக்குள்ள ஏற்றவராக இருக்கிறீர் அப்படின்னா. பிரியா பிரியாயார்கசி தேவ, இங்க தேவன்னு ஒரு பதம் இருக்கு, தேவனா திவு கிரீடாயாம்னு தாத்து, லீலை செய்பவனே அர்த்தம். உனக்கு எல்லாமே லீலை தானே, என்ன சரணாகதி பண்ண வச்சது ஒரு லீலை, எனக்கு மோட்சம் கொடுக்கறது ஒரு லீலை, சிருஷ்டி பண்றது ஒரு லீலை, சம்ஹாரம் பண்றது ஒரு லீலை, அந்த மாதிரி என்னுடைய அபராதத்தை க்ஷமிச்சுக்கிறதும் ஒரு லீலை தான். அதனால இதையும் நீர் லீலையாக செய்துவிட முடியும் அப்படின்னு அர்த்தம். பிரிய பிரியாயார்கசி தேவ சோடும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மனோவாக்காயை அப்படின்னு ஆரம்பிச்சு சர்வான் அபசாரான் அசேஷதா க்ஷமஸ்வ அப்படின்னு அபராத க்ஷாபனம் பிரார்த்திக்கக்கூடிய சூர்ணிகைகள் இனிமே அடுத்து வரப்போகுது, அதையெல்லாம் நாம் பார்க்கலாம். இப்போ வந்து இதுவரைக்கும் துவயத்தினுடைய பூர்வ கண்ட விவரணம், ஏதாவதந்தம் பூர்வ கண்ட விவரணம் இது கேச்சித்து அப்படிங்கிற, இதுவரைக்கும் துவய மந்திரத்துல பூர்வ கண்டத்தினுடைய விவரணம் அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்ணிருக்கலாம். அதான் சரணாகதியை பத்தி சொல்றதுக்கு இனிமேதான் க்ஷமஸ்வ அப்படின்னு க்ஷமைய பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறம் வந்து புருஷார்த்தத்தை பிரார்த்திக்க போறார், இது இனிமேதான் வரப்போறது அப்படின்னு. ஆனா இந்த பலருக்காக இந்த உபாயம் அப்படிங்கறத முதல்லயே சொல்லிட்டபடினால அதிலே த்வய மந்திரம் பூர்த்தியாக விவரணம் பண்ணியாச்சு அப்படிங்கிறது தான் சுவாமி தேசிகன் முதல்ல காண்பித்த வழி. அதனால அப்படியே ஒரு வியாக்கியானம் இப்படியும் வியாக்கியானம் பண்ணலாம் நம்ம இத்திக்கேச்சுக்குன்னு சிலருடைய அந்த வியாக்கியானத்தையும் எடுத்து சொல்றேன். இது வரைக்கும் பூர்வகண்ட வியாக்கியானம், இனிமேல் உத்தரகண்ட வியாக்கியானம் என்பதாக அவர்களுடைய பட்சம். இதுல ஒன்றும் விரோதம் கிடையாது, எப்படி வேணாலும் வியாக்கியானம் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு கட்டம் பார்த்தோம், நம்ம அபசார கட்டத்தை நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.